தனிநபர்களையோ அல்லது குடும்பங்களையோ நம்ம வந்து ஒரு கேல்குலேட் பண்ணும்போது மிடில் இன்கம் அப்பர் மிடில் இன்கம் கோடீஸ்வரர் அந்த மாதிரி தான் நம்ம வந்து வகைப்படுத்துவோம் ஒரு நாட்டிலேயும் அப்படி தான் ஒரு நாட்டை பொறுத்தவரையிலும் அந்த நாடு எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற வச்சு தான் நம்ம எதையுமே டிசைட் பண்ணுவோம் இது ஒரு பக்கம் ஆனால் எல்லாத்துக்குமே பொருளாதாரத்தை மட்டுமே யார் வைக்க முடியாதுங்கிறது தெரியும் ஒரு நல்ல நாடுங்கிறது பொருளாதாரத்தில் சிறப்பாக இருக்கணும் அப்போ சராசரி குடிமக்களுடைய ஆயுள் நீண்ட ஆயுள் இருக்கணும் கல்வி சுகாதாரம் இன்னும் முக்கியமான ஒரு ரெண்டு விஷயங்கள் அதாவது இன்ஃபன் மார்ட்டாலிட்டி ரேசியோன்னு சொல்லுவாங்க குழந்தைகள் இறப்பு விகிதம் இன்னொன்று மெட்டர்னல் மோட்டாலிட்டி ரேசியோன்னு சொல்லுவாங்க அதாவது பிரசவ காலத்தின் போது பெண்கள் இறப்பு விகிதம் இது ரெண்டும் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத வச்சு தான் ஒரு நாட்டோட ஆரோக்கியம் கால்குலேட் பண்ண முடியும் அதாவது இந்த இன்ஃபர்ன் மார்டாலிட்டி ரேட்டு குழந்தைகள் இறப்பு விகிதம் விட்டுருவோம் மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ வாட் இஸ் மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோன்னா பிரசவத்துக்கு முன்னாடி பிரசவத்தின் போது பிரசவத்துக்கு பின்னர் ஒரு லட்சம் குழந்தைகள் பிறந்தால் அதில் எத்தனை தாய்மார்கள் கர்ப்பிணி பெண்கள் இறக்க நேரிடுகிறது என்பதை வைத்து தான் இந்த ரேஷியோவை கேல்குலேட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினைந்து ஒரு லட்சம் குழந்தை பிறப்புல நூற்றி அறுபத்தி ஏழு பெண்கள் இறந்திருக்காங்க இந்தியாவில் இதே ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறு நூற்றி முப்பதாக குறைந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் இது ஒரு வகையில் ஒரு சாதனை தான் இந்தியாவை பொறுத்தவரையிலும் இந்த மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேஷியோவை கேல்குலேட் பண்ணுறதுக்கு மாநிலங்களை வந்து ஒரு மூணு பிரிவாக பிரிச்சுருக்காங்க அதாவது எம்பவர்டு ஆக்ஷன் குரூப் இஏஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநிலங்கள் அதாவது இந்த எல்லாம் அதிகப்படியான ஆரோக்கிய நடவடிக்கைகள் எடுக்கணும் இரண்டாவது தென்னக மாநிலங்கள் உங்களுக்கு தெரியும் தென்னக மாநிலங்கள் வந்து இது மாதிரியான மனிதவள மேம்பாட்டு காரணிகளில் மற்ற மாநிலங்களோட முன்னணியிலேயே இருக்கும் மூன்றாவது பிற மாநிலங்கள் குழந்தை பிறப்புக்கு தாய்மார்களின் இறப்பு என்பது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறில் நூற்றி முப்பது ஆயிருக்கு அதிக அளவில் இந்த இறப்பு குறைந்தது இந்த இஏஜி குரூப்லேங்கிறது சந்தோஷமான விஷயம் இந்த இஎஜி குரூப்புங்கிறது தான் இந்த மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் ஜார்க்கண்ட் சட்டீஸ்கர் போன்ற மாநிலங்கள்லாம் வருது ஒரு லட்சம் குழந்தை பிறப்புக்கு நாற்பத்தி ஆறு இறப்பு என்கிற அளவில் கேரளா நாட்டிலேயே முதல் மாநிலமாக இருக்கிறது இரண்டாவது யாருன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்ட்ரா அறுபத்தி ஒரு மரணங்கள் மூன்றாவதாக பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அறுபத்தி ஆறு தாய்மார்களுக்கு இறப்பு நேரிடுகிறது அப்படிங்கிறது தான் இந்த மெட்டர்னிட்டி மாட்டாலிட்டி ரேஷியோ உத்தரப்பிரதேச மாநிலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பதிமூணில் இரநூத்தி எண்பத்தி ஏழு பெண்கள் இந்த பிரசவ காலத்தில் இறந்திருக்கிறார்கள் இப்போ அது கிட்டத்தட்ட டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் குறைந்து இந்த தடவை இரநூத்தி ஒரு இறப்புகளாக குறைந்திருக்கிறது அந்த இஏஜி குரூப்பு மாநிலங்களில் உத்தரப்பிரதேசத்தில் இந்த நிகழ்வு நடந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு பெருமையான விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட நாட்டிலேயே அரசு மருத்துவமனைகளில் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு தமிழகத்தில் தான் அதிகம்னு சொல்கிறாங்க ஒரு காலத்தில் பிரசவங்கிறது அந்தந்த கிராமமாக இருந்தாலும் சரி நகரமாக இருந்தாலும் சரி வீடுகளிலேயே முடியக்கூடியதாக இருக்கும் ஒரு பிரசவ பெண் இருக்கும்போது ஒரு பிரசவ வழி வந்துருச்சுன்னா ஒரு வேஸ்டியையோ செயலையோ கூட மறைப்பாக பயன்படுத்தி ஒரு நான்கைந்து பேர் பெண்கள் ஒரு வச்சு யாராக இருப்பாங்க அவங்கள வைத்தே வீட்டிலேயே பிரசவம் பார்க்கறது தான் நம்ம நாட்டில் நிறையா இருந்தது இன்றைக்கு அது ரொம்ப மாறி ரெண்டாயிரத்தி ஐந்தில் இந்த மாதிரி மருத்துவமனைகளில் மற்ற சுகாதார வசதி கொண்ட இடங்களில் பிரசவம் பார்க்குறதுங்கிறது பதினெட்டு சதவிகிதமாக இருந்தது இன்றைக்கு அது ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதமாக அதிகரிச்சிருக்கு இதில் இன்னும் தனியார் மருத்துவமனைகள் மற்ற அமைப்புகளில் குற நடக்கக்கூடிய பிரசவங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட செவன்ட்டி நைன் பர்சன்ட் பாதுகாப்பான மருத்துவ கண்காணிப்பின் கீழ் பிரசவம் பார்க்கப்படுகிறது என்பது நம்ம இந்த எழுபது வருஷத்தில் நம்ம செஞ்ச ஒரு சாதனை தான் ஐக்கிய நாடுகள் அமைப்பு என்ன சொல்லியிருக்குன்னா இந்த மெட்டர்னல் மாட்டாலிட்டி ரேஷியோங்கிறது ஒரு லட்சம் குழந்தை பிறப்புக்கு எழுபதுக்குள்ளார இருக்கிறது நல்லது அதை என்ன சொல்கிறாங்கன்னாக்கா சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல் அதாவது நீட்டிக்கத்தக்க மேம்பாட்டு இலக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மகாராஷ்டிரா கேரளா ஆன்ற ஆகிய மூன்று மாநிலங்களும் அந்த இலக்குக்கு கீழே வந்து விட்டன மற்ற மாநிலங்கள் கொஞ்சம் மோசமாக இருக்குது பட் நாளடைவில் அதுவும் வரும் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இப்போ கேரளாவிலும் க தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ணும்போது கேரளாவில் நாற்பத்தி ஆறு தான் அதே தமிழகத்தில் அறுபத்தி ஆறு இது ஏன்னா மேபி அங்கே வந்து மூன்று கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அது இங்கே நம்ம ஏழரை கோடிக்கு மேலே இருக்கோம் இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் சுகாதார வசதிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமங்கள்லேயே நிறைய ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கும் அதில் வந்து ஒரு செவிலியர் இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரம் இருப்பாங்க ஒரு அஞ்சு அல்லது பத்து கிராமங்களுக்கு அந்த மருத்துவமனை பயனுள்ளதாக இருக்கும் எப்போ கூப்பிட்டாலும் வந்து பிரசவம் பார்ப்பாங்க இந்த மாதிரியான வாய்ப்புகள் நம்ம அதிகரித்ததுக்கு அப்புறமும் இந்த அறுபத்தாறுங்கிறது கொஞ்சம் அதிகம்தான் அது தமிழகம் இன்னும் வரும் நாட்களிலே அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து இன்னும் குறைக்கும் என்று நிச்சயமாக நாம் நம்பலாம் இந்தியாவில் கிராமப்புறங்களில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மருத்துவ கண்காணிப்பின் கீழ் பிரசவங்கள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க இதே நகர்ப்புறங்களில் எயிட்டி நைன் பர்சன்ட் ஸோ நீங்கள் நகரத்துக்கும் கிராமத்துக்கும் இடைவெளி இருந்தாலும் கூட இன்னும் கொஞ்ச நாளில் அதுவும் சரி செய்யப்படும் என்று நம்ப முடியும் ரெண்டாயிரத்தி முப்பது வாக்கில் பிரசவ காலத்தின் போது தாய்மார்கள் இறக்கின்ற சூழலை எழுபது என்கிற எண்ணிக்கை அதாவது ஒரு லட்சம் பிறப்புக்கு எழுபது என்கிற எண்ணிக்கைக்கு கொண்டு வரணும்னு வந்து ஒரு இலக்கு வைத்திருக்கிறார்கள் அதை நிச்சயமாக நம்மால் எட்டிவிட முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தில் ஒரு கற்பிணி பெண் கூட பிரசவ காலத்தின் போது இறக்கக்கூடாது என்கிற இலக்கை நோக்கி நாம் தமிழகம் பயணிக்க வேண்டும் என்பதே அனைவரின் கருத்தாக இருக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சதுனா ஷேர் பண்ணுங்க சேனலோட உடனடி அப்டேட்களை பெறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐக்கோல கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க